சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் தொடர் மழை பெய்து வருகிறது இன்னும் சில மணி நேரத்துக்கு கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் கடந்த சில வாரங்களாக நள்ளிரவு மற்றும் அதிகாலை வேளையில் பனிப்பொழிவு இருந்து வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென தொடர் மழை பெய்து வருகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இந்த மழை பெய்து வருவதாகவும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் அடுத்த மூன்று மணி நேரத்துக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கும் என்பதால் இருசக்கர நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் கவனமாக பயணிக்க வேண்டும் என்றும் மின் விபத்து உள்ளிட்ட காரணங்களால் மழைநீர் தேங்கியுள்ள இடங்களில் பொதுமக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று காலை ஏழு பதினைந்து மணி நிலவரப்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையளவு மில்லிமீட்டரில் விவரம் நுங்கம்பாக்கம் இருபத்தி இரண்டு எண்ணூர் துறைமுகம் இருபத்தெட்டு மீனம்பாக்கம் பதினாறு தரமணி வில்லிவாக்கம் மற்றும் புழல் இருபத்தேழு புள்ளி ஐந்து ஏற்கனவே போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த மழை மக்களிடையே அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது இருப்பினும் ஒரு ஹாப்பி நியூஸ் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகரிக்கும் பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கொரோனா பொது முடக்க தளவர்களுக்கு பிறகு சென்னை புறநகர் மின்சார ரயில்களின் எண்ணிக்கை நூற்றி இருபதிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கப்பட்டது ஜனவரி ஒன்று இரண்டு மூன்றாம் தேதிகளில் பல்வேறு மார்க்கங்களில் இயக்கப்பட்ட ரயில் சேவைகளின் எண்ணிக்கை ஐம்பதிலிருந்து நானூற்று பத்தாக அதிரடியாக அதிகரிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து இன்று முதல் வார நாட்களான திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இயக்கப்படும் புறநகர் ரயில் சேவைகளின் எண்ணிக்கை ஐநூற்று எழுபதாக அதிகரிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதாவது வார நாட்களில் ஐநூறு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த சேவையின் எண்ணிக்கை தற்போது ஐநூற்று எழுபதாக உயர்த்தப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து அரக்கோணம் திருத்தணி திருவள்ளூர் குமிடிப்பூண்டி சூலூர்பேட்டை ஆகிய இடங்களுக்கு புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இதே போன்று சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் செங்கல்பட்டு திருமால்பூர் வேளச்சேரி ஆகிய இடங்களுக்கும் இந்த ரயில்கள் இயக்கப்படுகின்றன மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸ் தொடர்பாக எம்டிசி மேலாண் இயக்குனர் இளங்கோ அனைத்து கிளை மேலாளர்கள் நடத்துனர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை ஒன்றை பார்ப்போம் அதில் கொரோனா பொது முடக்க தளர்வுகளை அடுத்து தமிழகத்தில் அரசு கல்லூரிகள் பாலிடெக்னிக்குகள் ஐடிஐ பயிற்சி நிலையங்கள் ஆகியவை கடந்த ஏழாம் தேதி முதல் மீண்டும் இயங்கி வருகின்றன இருப்பினும் அரசு கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக்கலில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்கள் ஐடிஐகளில் படிக்கும் முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் ஆகியோருக்கு புதிய பஸ் பாஸ் வழங்க போதிய அவகாசம் இல்லை இதன் காரணமாக கடந்த ஆண்டு பஸ் பாஸை காட்டி இம்மாத இறுதி வரை எம்டிசி பஸ்களில் மாணவர்கள் பயணிக்கலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது இந்த அவகாசம் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது இதேபோல் முதலாம் ஆண்டு மாணவர்கள் தங்களின் கல்லூரி அடையாள அட்டை அல்லது சீருடையை காட்டி பயணிக்கலாம் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து மழையினால் பாதிக்கப்பட இருப்பினும் இப் இதுபோன்ற சலுகைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன